வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாட்டு கோழி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியை வந்து பற்ற வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், பட்டை இலக்காய் கிராம்பு, பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாதி வணங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஓகே, இப்போ வந்து காரத்துக்காக கொஞ்சம் வரமிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 seconds கிளறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நாட்டு கோழி கறியை ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நாட்டு கோழி கறியை ஆட் பண்ணலாம். தண்ணி இல்லாமல் போடுங்க. கறி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பெப்பர் சேர்க்கணும். கறியை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பெப்பர் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 20 minutes கொதிக்க விடலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 minutes மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக திறந்து வச்சுட்டே வச்சுக்கோங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. ஆனில் கூட வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அது டைம் வந்து சீக்கிரமே வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 20 minutes அப்படியே விட்டுட்டோம். மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்பவே வாசனையாக இருக்குது. இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மற்ற வீடியோஸ் வேணுனாலும், மற்ற ரெசிபீஸ் வேணுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.